ஓம் சாந்தி. 4/4/2019 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இந்த நாடகத்தில் இருந்து ஒரு ஆத்மா கூட விடுபட முடியாது, யாருக்கும் மோட்சம் கிடைக்க முடியாது. கேள்வி: உயர்ந்ததிலும் உயர்ந்த பதித பாவன தந்தை, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தை, எப்படி கள்ளங்கபடமற்றவர் ஆவார் அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறார். பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு ஒரு பிடி அவல் கொடுத்து மாளிகையை பெற்றுக்கொள்கிறீர்கள், அதனால்தான் பாபாவை கள்ளங்கபடமற்றவர் என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா என்னுடைய மகன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அந்த மகன் எப்பேற்பட்டவர் என்றால் எதையும் வாங்குவதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சதா கொடுக்கக்கூடியவர். பக்தியில் யார் என்ன செயல் செய்கிறார்களோ அதனுடைய பலனை அடைகிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் பக்தியில் சிறிது காலத்திற்கு தான் கிடைக்கிறது, ஞானத்தில் புரிந்து கொண்டு செய்கிறீர்கள், ஆகையால் சதா காலத்திற்கு கிடைக்கிறது அப்படின்ற. இன்று முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார், அல்லது ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லலாம். அதனால் இப்போ நம்ம பாபா நமக்கு முரளி சொல்லலை, நம்ம பாபாவுடன் பேசிகிட்ருக்குறோம், அல்லது பாபா நம்முடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் நல்ல பாபா என்னோடு பேசிகிட்ருக்கிறார் அப்படின்னு சந்தோஷமாக கேட்கணும். நீங்கள் இங்கே வந்திருப்பதே எல்லையற்ற தந்தையிடம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஆகையால் புத்தி பாபாவிடம் செல்ல வேண்டும். ஆத்மாக்கள் தானே கேட்கணும், அதனால் ஆத்மா அபிமானியாக இருங்கள் அப்படின்றார் பாபா. ஆத்மா உணர்வில் இருந்தால் பாபா சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் பாபா வந்து குழந்தைகளை ஆத்மா அபிமானிகளாக ஆக்குகிறார். ஆத்மா உணர்வு மற்றும் தேக உணர்வு, அல்லது ஆத்மா அபிமானி நிலை தேக அபிமானி நிலை, இதனுடைய வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றார் பாபா. அதனால் இனி ஃபுல் டே இதை பற்றி சிந்தனை செய்யுங்க. ஆத்மாபிமானி நிலை எது வருதோ, தேகாபிமான நிலை, அப்போ என்னென்ன விஷயங்கள் நமக்கு தோணுதோ அதை சிந்தனை செய்துக்கிட்டே வரும், வித்தியாசங்கள் என்ன அப்படின்றது எத்தனை வருதுன்னு பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் வந்து நிராகாரர் தான். பரமாத்மா கல்லிலேயும் இருக்கிறார், முள்ளிலும் இருக்கிறார் என்று பக்தியில் அவங்களும் அலைஞ்சிட்டு என்னையும் அலைய வைத்து விட்டார் அப்படின்றார் பாபா. மனிதர்கள் வந்து நாங்கள் சேவை செய்கிறோம், சுயநலம் இல்லாத சேவை செய்கிறோம், எது எதிர்பார்க்கலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், என்னை தவிர யாரும் அது போல் சுயநலம் இல்லாத சேவை செய்ய முடியாது. அவங்க சுயநலம் இல்லாமல் நாங்கள் எதிர்பார்க்காமல் செய்கிறோன்னு சொன்னாலும் அவங்க செய்த செயலுக்கான பலன் அவங்களுக்கு கிடைச்சிடுறது. இப்பொழுது உங்களுக்கு கூட பலன் கிடைச்சிட்ருக்கு அப்படின்றார். இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு ஞான விஷயங்கள் பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார், அதாவது முரளி வகுப்பு. இன்னொரு வகுப்பு இருக்குது, அதிகாலையில் நினைவில் அமர்வது. இதுக்கு தான் பேர், நினைவில் அமர்வதற்கு தான் பேர் ட்ரில். இங்கே இருந்து கொண்டே 1 சொன்ன உடனே பரந்தாமத்துக்கு போகணும், 2 சொன்ன உடனே நம்ம வந்து சூக்ஷ்ம லோகத்துக்கு வரணும், 3 சொன்னோடனே மறுபடியும் மதுபனுக்கு வரணும், இப்படி ஏதாவது ஒரு ட்ரில் நம்ம வந்து செய்யணும், பயிற்சி செய்யணும் அப்படின்றார் பாபா. அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த மக்கள் தொகை இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது, நான் இதை லிமிட் பண்ண வரேன், கட்டுப்படுத்த வரேன் அப்படின்றார். அனைத்து ஆத்மாக்கள் எப்பொழுது மேலிருந்து கீழே இறங்கி விடுமோ, அல்லது நம்முடைய வீடு காலி ஆகிடுதோ, அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றார். ஆனால் இந்த கல்ப மரம், மனித சிருஷ்டி மரம் வந்து காய்ந்து போகாது அப்படின்றார். அப்படின்னா மேலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கிருந்து எல்லோரும் மேலே போவோம், இது நடந்துக்கிட்டே இருக்கும், இந்த ப்ரோசஸ் காலியாக இருக்காது அல்லது காய்ந்து போகாதுன்ற அர்த்தத்தில் எப்போவுமே அந்த லைவ்லினஸ் ஆத்மாக்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க.
அடுத்தது பாபா குழந்தைகளை கேட்குறார், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு. குழந்தைகளும் ரொம்ப புத்திசாலித்தனமாக, லௌகீகத்தில் எனக்கு 3 பேர் குழந்தைகள், அது கூட சிவபாபாவும் என்னுடைய குழந்தை தான், 4 பேர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் சிவபாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் ஒரு மகன்தான், ஏன் அப்படின்னா ஆஸ்தி தரவும் செய்கிற பெறவும் செய்கிற அப்படின்றார். தந்தையாக நமக்கு கொடுக்குறார், மகனாக நம்மிடமிருந்து ஆஸ்தியை பாபா எடுத்துக்கிறார். அதனால் எல்லாம் கணக்கு அப்படின்றார். எவ்வளோ நம்ம வந்து பாபாவுக்கு கொடுக்குறோமோ, அவரை வாரிசாக்குறோம் ஆக்கிக்கிறோமோ, அவ்வளவு பாபாவும் அவருடைய அனைத்து சொத்துகளுக்கு நம்மை வந்து வாரிசாக்கிறார். மற்றபடி அவர் நம்மக்கிட்ட இருந்து எதுவும் வாங்குறதுன்றதெல்லாம் கிடையாது. அவர் எப்போவுமே வள்ளல் தான். நம்ம ஏதாவது கொடுத்து அது பல மடங்கு ஆக்கி நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தான் பாபா அப்படி சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறார், உங்களுடைய முயற்சியின் மூலமாக, உழைப்பின் மூலமாக நீங்கள் ராஜ்ய திலகத்தை, ராஜ்ய பாக்கியத்தை அடையணும் அப்படின்றார். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். துளசிதாசர் வந்து ராமருடைய பக்தர். அப்போ அவர் வந்து அந்த சந்தனத்தை தேய்ப்பார். அந்த சந்தனத்தை தேய்க்கும் போது ராம் ராம் சொல்லிகிட்டே சந்தனத்தை தேய்ப்பார். அப்படின்னா நாம் கூட ஒவ்வொரு வேலை செய்யும் போது பாபா நினைவில் செய்து எனக்காக நான் முயற்சி செய்யணும், அப்போ தான் ராஜ்ய திலக்கம் கிடைக்கும்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், அனைவருக்கும் மனதை வசீகரிக்கும் மந்திரத்தை தர வேண்டும். படிப்பின் முயற்சியால் ராஜ்ய திலகத்தை அடைய வேண்டும். இந்த துக்கங்களின் மலையை அகற்றுவதற்கு தனது விரலை தர வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பாபாவை நினைப்பதற்கான ட்ரில் செய்ய வேண்டும். மற்றபடி யோகம் யோகம் என்று சொல்லி குழப்பம் அடையக்கூடாது. வரதானம், பரமாத்ம ஞானத்தின் புதுமையான தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய அனைத்து பற்றுதலில் இருந்தும் விடுபட்டவர் ஆகங்க அப்படின்றார் பாபா. இந்த பரமாத்மா ஞானத்தின் புதுமை தன்மையே தூய்மைதான். பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, பஞ்சம் நெருப்பு ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இப்பொழுது நீங்கள் பெருமிதத்தோடு சொல்கிறீங்க, பஞ்சு நெருப்பு அருகில் இருந்தாலும் நெருப்பு பற்றாது என்று. அதே நேரத்தில் உலகத்திற்கு நீங்கள் அனைவரும் சவால் விடுறீங்க, தூய்மை இல்லாமல் யாரும் யோகியாகவும் ஞானி ஆத்மாவாகவும் மாற முடியாது என்று. அதனால் தூய்மை என்றாலே முழுமையான பற்றுதலிலிருந்து விடுபட்ட நிலை அப்படின்றார் பாபா. எந்த மனிதர் மீதோ அல்லது அந்த வசதிகள் மீது பற்று இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தூய்மையின் மூலமாக தான் இயற்கையும் தூய்மையாக மாற்றக்கூடிய சேவை செய்ய முடியும் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன், உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான அடித்தளம் தூய்மை. பூமியே பிளந்தாலும் தர்மத்தை கைவிடாதீர்கள். ஓம் சாந்தி.